அப்படின்னு என்னையும் கேட்கல. அதான் தவறு பண்ணிட்டேன். ஆனா யாரும் தெரிஞ்சிருந்தா எங்க அப்பாட்ட சொல்லிருப்பேன். அங்கதான் தவறு. ஒரு நாட்டரசர பார்த்தேன், அவர்தான் எனக்கு கணவரா வேணும், நான் ஆசைப்பட்டுட்டேன். அதனால கல்யாணம் செய்து சொன்னா எங்க அப்பா என் வார்த்தை தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன சொல்லிங்கறாங்க ஏண்டா? ஏமா அப்படி தான் விட்டுட்டீங்க. அந்த போன் நம்பரையாவது வாங்கிறதானா? இல்ல அப்பலா. ஆமா நான் உடனே என்ன செய்யறேன்? எனக்கு ஒரு என்ன என்ன கேட்டா? அப்படியேமா ஒரு ரதத்துல வரவங்க சாதாரண ஆள் வர முடியுமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. ஒரு நாட்டு அரசரா இருந்தாதான் வர முடியும். அவங்க ரதத்தின் மீது வருவாங்க. உண்மைதான். அவங்கதான் நகர்வலம் பார்ப்பாங்க, அவங்கதான் குடிமக்களை கவனிப்பாங்க. அப்ப வரக்கூடிய ஒரு நாட்டு அரசரா தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக நமக்கு திருமணம் நடக்க வேண்டும் சொன்ன. அப்பா எனக்கு திருமணம் நடக்குன்னா நமது நாட்டில இச்சா சுய வர வேண்டும். இச்சா சுய வர வேண்டும் என்னமா அப்படின்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இவங்க மனம் பிடிச்சுன்னு சொன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க ரெண்டு பேரும் அனுபவிக்க போறாங்க. ஆனா அத போல என் தந்தை இடத்துல அப்பா இச்சோ சுயவர் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா அவங்க 56 தச ராஜாக்களுக்கு நிருபம் எழுதி அனுப்புறாங்க. கலைஞதாஸ் மன்னனா இருக்க முடியாது சுமங்கல சக்கரவர்த்தி ஏக புதலியா இருக்கும். இந்த பொன்னுரைக்கு திருமணம் நடக்க போகிறது, மனைப்பிள்ளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு எங்க அப்பா நிருபம் ஏன் நிருபம் அனுப்ப சொன்னு தெரியுமா? வந்திருக்க கூடியவர் ஒரு நாட்டரசர், 56 தேசம், 56 தேசத்துல அவர் ஒரு நாட்டுக்கு நாட்டரசரா இருப்பாரு. அப்ப எல்லா நாட்டுக்கும் அங்க நிருபம் போகும். அப்ப அவர் நாட்டுக்கு போகல, அப்ப நிருபத்தை பார்ப்பாங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா இங்க வருவாங்க இல்லையா? நிருபத்தை கண்டு எந்த நாட்டரசரும் வராம இருக்க மாட்டாங்க. அதான் கேக்குறேன். அதனால அந்த எண்ணத்தோட தான் நான் நிருபம் அனுப்ப சொன்னேன். நல்லா படிக்க வச்சுக்கிறாரு அவங்க அப்பா. உடனே அந்த நிருபம் ஆகப்பட்டது. 56 தேச ராஜாக்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளைங்களும் அவருக்காக தானே இந்த அப்படின்னு பார்க்கக்கூடிய சபையில ஒருத்தவங்க பணம் மாற மாதிரி உயர மாதிரி துரியோதன் அவங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செய்யறேன்? நம்ம மாலை கொண்டு போய் போடலாம் அப்படின்னு என்ன செய்யறேன்? I am a man.
கழுத்திலே மாலையை ஏந்தி கொண்டு ஏந்தி கொண்டு அந்த சபையை சுத்தி அம்மா அந்த மன்னர் கழுத்துல போடலாம் மாலையை கொண்டு வந்தேன் அம்மா அப்படி வரும்பொழுது மாலையை கொண்டு வந்து மாலையை போட்டேன் அப்படி கழுத்துல விழுந்ததா அந்த அறியாமல் இருந்தாரு உயரமா துரியோதனை துரியோதனை அவர் கரத்துல வாழாயத்தை மேந்தி கொண்டு நான் போட்ட மாலையை அவர் வாழாயத்தில ஏந்தி கொண்டு அவர் அமரும்படியான ரதம் இருந்தது அந்த ரதத்துல என்ன கொண்டு போய் அங்க அமர செய்து ரதமாகப்பட்டது அத்திமா நகர வேகாதி வாங்கமா போய் கொண்டிருக்கிறது சும்மா வரீங்க கேட்டேனே கேட்கல ஐயா உன் அறியாமல் இருந்தாரு அம்பூதேசு வள்ளல் அவருக்கு தானே அவர் கழுத்துல தானே மாலை போடலாம் போட்டேன் ஏங்க அந்த மாலையை எப்படி கட்டி என்ன உட்கார வச்சுனாரீங்க அப்படின்னு கேட்ட உடனே அம்மா நீங்க யாருக்கு அஞ்சாதீங்க யாரை நினைத்து மாலை இட்டியோ அவங்களே நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு அங்க யாரும் அத்திமாநகர் சென்றார்கள் அத்திமாநகரத்துல ஒரு பகுதி அம்மா அங்குதாசி அம்மா அங்குதாசி ஆண்டு கொண்டு வரும் யானே இந்த கண்ணமகா ராஜன் நிற்கிறாரு அண்ணன் திருமணம் செய்தேன் திருமணம் செய்து இது நாட்டிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வார தினமாக இல்லறத்திலே பணிவிட வேலை செய்யக்கூடிய தாதி பெண் வரல வரவில்லை பராமரிக்கக்கூடிய நேரத்துல வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கின்றது நாம தானே செய்யணும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரி முந்தி முதல ஒரு பெண்ணு தாலி கட்டி வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா வரும்பொழுது அவங்க பாதம் ஆயர்படி விட்டு வைக்கும் பொழுது எடுத்து வைக்கும் பொழுது அங்கே மூன்று குடத்துல ஒரு குடம் ஜலம் இன்னொரு குடம் நெல் இன்னொரு குடம் உப்பு இது மூன்று நிரம்ப இருக்குமா அப்படி நிரம்ப இருக்குமா வச்சிருப்பாங்களா நிரம்ப இருந்ததுன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நிரந்தரமா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் ஆமா ஏமா நான் காலை எடுத்து வைக்கும் பொழுது அந்த குடத்துல ஜலம் இல்ல தண்ணி இல்ல சரி ஜலம் இல்லாம இருக்கிறது யாரும் பணிவிட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க அதான் ஒரு பொருட்டா என்னல உடனே என்ன செய்யுது குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுட்டு நேரா குளக்கரைக்கு போகலான்னு வந்தேன் அப்படி போனீங்க போய் குளத்துல தண்ணி ஜலம் எடுத்துக்கொண்டு திரும்பினேன் இந்த முந்தி பக்கத்துல இருந்தாங்கள பெண்கள் எல்லாம் வந்தாங்களே அவங்க மீது பட்டது பட்ட உடனே என்ன புதியதா பார்த்தார்கள் இதுவரைக்கும் இந்த நாட்டுல இந்த பொண்ணை நம்ம பார்த்தது இல்லையே நம்ம யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே அம்மா நான் அங்குதேசத்து வள்ளலா இருக்க பெருமையா சொல்றேன் அங்குதேசத்து வள்ளலா இருக்கும் கண்ணமகாராஜன் நிற்கிறாரு அந்த கண்ணமகாராஜனுடைய மனைவி நான் பொண்ணுருக்கு நானே நல்ல சிறப்பா சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அங்க இருந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா அடிப்படுபாவி கர்ணனுடைய மனைவியா நீ கர்ணனுடைய மனைவி என்று தெரிந்து இந்த குளக்கரைக்கு நீ வரலாமா இந்த குளக்கரைக்கு உன் பாதம் பட்டதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா யாருமே இங்க வரமாட்டாங்களா ஜலம் எடுக்க எதற்காக அப்படின்னு சொன்னாங்க அம்மா நானும் ஒரு நாட்டு அரசனுடைய மகள் தான் மகள் தான் பேரரசனுடைய மகள் ஆனா நான் திருமணம் செய்திருக்கிறது வள்ளலுடைய மனைவி நான் ஏன் இங்க வரக்கூடாது அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே அங்க இருந்த பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அடிப்படுபாவி நீ ஒரு நாட்டு அரசனுடைய மகள் தான் ஆனா நீ யாரு திருமணம் செய்திருக்கிறது தெரியுமா ஜாதிக்கெல்லாம் இழிவான ஜாதி ஏர் ஓட்டின்னு புதல்வன் ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி சூது புகுந்தின் மைந்தன் ராதையின் புதல்வன் அவனை திருமணம் செய்து விட்டு இந்த குளக்கரைக்கு வரலாமா அப்படின்னு சொன்ன உடனே நான் குடத்து உடைச்சு போட்டுட்டேன் அங்கே உடைச்சு போட்டுட்டு நேரம் எங்க தாய் வீட்டுக்கு வந்தியே கடவுளே நம்ம ரதத்தில பார்த்தேரு அவ்வளவு அழகா இருந்தாங்களே கைக்கு நிறைந்த பொருளை விட கண்ணு கேட்ட கணவன் தான் பெரிது உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு நம்ம எந்த ஜாதியா எந்த இனத்தா யார் என்று தெரியாமலே திருமணம் செய்து விட்டோமே நம்ம ஏதோ மரியலே கடவுளே என் தந்தைக்கு ஒரே ஒரு மகளா பெற்றெடுத்தாரு என்ன தவமா தவம் இருந்து தேவருடைய அருளுடைய கிடை அந்த கடாட்சம் பெற்று என்ன பெற்று எடுத்தாங்களே என் தந்தை கிழக்கு தேடி தேடி என்ன ஜாதி என்று தெரியாம இழி குளத்தாடு இழி குளத்தாடு எல்லாம் உலகம் எல்லாம் வசதியை பேசுறாங்களே கொண்டு வருவார்கள் இனிமே நம்ம இங்க வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை ஒட்டி போட்டு நேரம் எங்க தாய் வீட்டுக்கு போனேன் தாய் வீட்டுக்கு சென்ற உடனே எங்க தாய் தந்து பார்த்தாங்க அத்திமா நகரத்து வேற துரியோதனம் கொண்டு போகுவோம் பெருத்த பேரரசன் அப்படின்னு இருந்தார்களா நான் ஓடி வந்திய தந்தை இடத்துலயே அப்பா நான் மோசம் போயிட்டு அங்குதேசத்துலாம் இருக்க முடியாத கர்ணனை திருமணம் செய்தே கர்ணன் இழி கொடுத்தான்னு சொல்றாங்கப்பா அப்படி என்று சொன்ன உடனே என் தந்தை ஆகப்பட்டவர் கோபம் வந்து படுவாவி ஏமா நீ ஒரு திருமணம் செய்தீங்க நீ மனப்பிள்ளை தேர்ந்தெடுப்பு தவறுதான் இருந்தாரா அப்படி என்று என் தந்தைய முகத்திலே முழிக்காத வெளியே போன்னு சொல்லிட்டாங்க வெளியே போன்னு சொன்ன உடனே
அந்த நேரத்துல சபையில ஒருத்தர் எழுந்தார். யாருமா அவரு? அது யாருன்னு கேட்டா இந்த திருதராட்டிதர் இருக்கறாங்களே இந்த திருதராட்டி தான் பாண்டு மன்னன் விதுர மன்னன் மூணு பேர் அண்ணன் தம்பி இல்ல? உண்மைதாமா. இதுல மூணாவது ஆளு விதுர மன்னன் எழுந்தார். விதுர மன்னன் எழுந்து சபையை நின்னு உடனே அந்த அம்மாவை தீல தள்ளாதுக்கு நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. அந்த அம்மா கர்ப்பமா இருக்கிறது காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். என்னம்மா அப்படின்னு விதுரமன்ன சொல்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன் கடவுளே, ஏற்கனவே இழிகுள தானம் இப்போது யாருன்னு தெரியாமல கர்ப்பமா இருக்கிறேன். ஆமா, இதெல்லாம் என் தந்தை அழிந்தால் என்னுடைய பொத்திருமையை அழிந்து விடுமே. நம்மள தீல தள்ளி இருக்கலாமே. இவங்க யார காட்ட போறாங்களோ, யார காண்பிக்க போறாங்களோ, இவங்க தான் கனவு சொல்ல போறாங்களோ தெரியல. அப்படி என்ன அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விதுரமன்ன தெய்வமாக பாவித்து அந்த அம்மா யாருக்கு கர்ப்பம் கிடையாது, அவருடைய கணவனா இருக்கும் யானே அங்குதாஸ் வல்லலையே கர்ப்பம், அவரு இதற்கு காரணம் அவரு தான். எப்படி அவங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஆமா, ஒரு கதவு பூட்டிட்டு இருக்கு சொன்னா அந்த மந்திர கல்ல கொண்டு போய் கதவு ஓரத்துல வச்சு கதவு தானா திறந்துக்குமோ? அதனுடைய மையமே அது போலவே நான் அமரும் மரியானே. ஆமா, என்ன இவருக்கு என்ன என்னன்னு கேட்ட குழந்தை பொண்ணா ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம். அந்த வார்த்தையின் பிறகு யாரும் மந்திர கல்லை பெற்று வந்து இரவு ஜோதி 15 ராதிகை நான் அமரும்படியான அரண்மனையில இவங்க வருவதும் இந்த மந்திர கல்ல வைக்கிறதும் வரதும் போடுறதும் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியாது. இது விதுரமன்னனுக்கு எப்படி தெரியும் கேட்டா, இரவு நேரத்திலே பஜனை மடத்துக்கு போவாங்களாம். பகவானுடைய பஜனை மடத்திற்கு அந்த பஜனை மடத்துக்கு போகும்போது ஏன் காரணம் பொன்னுரி அரண்மனைக்கு போய் வராங்க இந்த இரவு நேரத்துல அப்படின்னு யோசனை செய்திருக்கிறாங்க. சரி, அதாவது எதிர்காலம் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் அதன் பிறகுதான் விதுரமன்னன் சொன்னாரு, கர்ணனை கூட்டு கேளுங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோடனே அப்ப கூட்டு கேக்குறாங்க. என்ன கர்ணா, விதுரமன்னன் சொல்வது உண்மையா அப்படின்னு கேட்டா அப்பதான் தலையாடுறாரு. ஆமா, பரவாயில்ல, நல்லவருமா அவரு. இத முன்னதா நான் சொல்லிருப்பேன், நம்பிக்கைப்பட்டிருக்க மாட்டாங்க. மனைவி வேறொருடன் இருந்தது, அதை மறைத்து மானத்தை பழி இவன் ஏத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தர்மம் வெல்லும், அதனாலதான் மௌனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு 10 மாதம் முடிந்து எனக்கு அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். விஸ்வகேதி விஸ்வகேதி என்று பெயர் வைத்து அதன் பிறகு என்னுடைய தாய் தந்த இடத்திலே ஓடி வந்து இந்த கலிங்க தேசத்திலே ஒரு பகுதியில அரண்மனை ஒன்று நியமித்து இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால இனிமே நான் என்ன செய்வது? அந்த கணவர் அவர் ஒரு புறம் இருந்தாலும் என்னுடைய மகன் விஸ்வகேதி இருக்கிறானே, அவனை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இனிமே நான் வாழ்க்கை நான் பெண்ணா பிறந்தது, பெண்ணா பிறந்தது மட்டும்தான் எனக்கு நல்லது. என் வாழ்க்கையே கெட்டதா போய்விட்டது. கணவனிடத்திலே ஒரு நாள் கூட மாங்கல்ல மடிந்து தாலி கட்டி அவரிடத்துல நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அதனால என் மனதுக்குள்ளே எவ்வளவு கவலைகள் இருக்கிறது. இது எல்லாம் சொல்லணும் சொன்னா என் அருகாமலை தாதி ஒருத்தர் இருக்கிறா, அவளுடைய நாமதேய சுந்தர சுந்தர தாதி. அவ வந்தாதான் ஏதாவது நான் சொன்ன ஆறுல சொல்லுவாங்க. அதனால தாதியை கூப்பிடணும். என் மனதில் உள்ள கவலை எல்லாம் சொன்னா ஆறுல சொல்லுவார்கள். அதனால போகலாமா? அது போகட்டும். சக்தி ஒன்று சமயம் பல உருவா இருக்க முடியாது. அம்மனுடைய ஆசீர்வாதம் பெற்று இந்த நாடக கேளிக்கை இந்த நன்னகரம் இந்த பூண்டியன்ன நகரத்தில் ஒரு பகுதியா இருக்க முடியாது. திருக்குறிப்பு தொண்டர் நகர் திருக்குறிப்பு தொண்டர் நகரை சேர்ந்த அரும விதிர்வாளர் எம் ரங்கசாமி ஐயா அவர்கள் இறந்தும் சொர்க்கம் சேர வேண்டும் அவருக்காக இன்று கண் விழிப்பு நாடகம் அவருடைய பேரினாலே கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் சுபேதி ரங்கசாமி ரங்கசாமி ஐயா அவர்கள் இருந்தும் சொர்க்கம் சேர வேண்டும் என்று அவருடைய பேரினால பொன்னுரிக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட 101 சுபேதி 101 அம்மனுடைய பங்களை வைத்து 1,000,000 பெறவிடும் என்று ஆண்டவன் அம்மனை வேண்டிக் கொள்கிற சுபேதி சென்னை மாநகரம் சைதாப்பேட்டை அருமை எதிர்வாளர்
குடும்பத்தில் உள்ளவர்கள் ஐயா அவர்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்று ஆண்டவனை அம்மனை வேண்டுகொள்ள சுவேஜி ராமலிங்கம் சொல்லக்கூடிய உயிர்வாளர் போன்னூருக்காக கொடுத்து கொண்டாடப்பட்டது. ஐம்பத்தொன்னு சுவேஜி, ஐம்பத்தொன்னு அம்மனுடைய பங்களை வைத்து ஐம்பத்தொன்னு லட்சுமணன் பெருமன் என்று ஆண்டவன் அம்மனை வேண்டிக் கொள்கிற சுவேஜி. சரியம்மா, வாங்க போகட்டும். இன்று தினத்திலே சுந்தர தாதி அழைக்க வேண்டும். அவள் வந்தாதான் நமது மனக்கவலை எல்லாம் போக்குவா. சபையில் அமர்ந்து கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஆடகாசன உமக்கு வணக்கம். கந்தபுரம் சார்ந்து என்
அழைக்க சுந்தரத்தாரி தர்பார்.